ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 7.2 கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டெகிரேட் த ஃபாலோயிங், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னா என்ன அர்த்தம்னா, கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு டேர்முக்கு பதிலாக டீன்னு எடுத்துக்க போகிறோம், அந்த டீயை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சராக கொண்டு வருவோம். சரிங்களா, 8 கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், இது 9th கொஸ்டின். எப்பயுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற டைமை டிஎன்னு எப்பயுமே எடுத்துக்கோங்க. கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சரை ஈஸியாக கொண்டு வரும். இப்போ இந்த சம்மிலே அதே மாதிரி பார்க்கலாம், கொடுத்துருக்கதை இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் 4x+2, ரைட்டுங்களாம்மா, 4x+2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 + x + 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே 2 காமனாக இருக்கா, அப்போ 2 காமனாக எடுத்துருங்க, உள்ள என்ன வந்துடும், 2x + 1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 + x + 1 இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டுங்களா. நான் சார் என்ன சொன்னேன், இந்த டேர்மை டீன்னு எடுத்துக்க சொன்னீங்களா, அப்போ போட் என்ன பண்ண போறீங்க, x2 + x + 1 டீன்னு எடுத்துக்கோங்க, ரைட்டுங்களா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x + எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அப்போ இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. அப்போ 2x + 1 இன்ட்டு டிஎக்ஸ் டிடின்னு எழுதிக்கலாமா. இங்கே பாருங்கள், 2x + 1 இன்ட்டு டிஎக்ஸ் என்ன எழுதிக்கலாம், டிடின்னு எழுதிக்கலாமா, எழுதுங்க பாப்பா. இந்த 2-ஐ வெளியே வச்சுக்கோங்க, 2 இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதுக்கு பதிலாக டீன்னு போட்டுக்கோங்க, 2x + 1 டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடின்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ என்ன வந்துடும், 2 இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் t^(1/2) இன்ட்டு டிடின்னு போட்டுக்கலாமா. இன்டகிரேட் பண்ணுங்கள், என்ன வந்துடும், 2 × t^(1/2 + 1)/(1/2 + 1)+c)ன்னு போடுவீங்களா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/2 + 1? 3/2. அப்போ t^(3/2)/(3/2)+c)ன்னு போட்டுக்கலாங்களா. இந்த 2-ஐ மேலே கொண்டு போயிருங்க, 4 × t^(3/2)/(3)+c, விச் இஸ் ஈக்குவல் டு 4 × டீக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம், x2 + x + 1 எடுத்தோமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ x2 + x + 1 / 3/2 / 3 + c இதுதான் ஆன்சர் கண்ணா, இதுதான் கொஸ்டின் நம்பர் 9-க்குரிய ஆன்சர். புரிஞ்சுங்களாமா, ஒன்றும் டவுட் இல்லைங்களே. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 10-க்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். எந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம்னா, 1/(x − √x). இப்போ கொஸ்டினை நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும், ரூட் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 √x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ இதுக்குள்ளே இதுவும் வரமாட்டேங்குது, இதுக்குள்ளே இதுவும் வரமாட்டேங்குது, சரிங்களா. ஏன்னா சார் என்ன சொல்லியிருக்கேன், ரூட்டுக்குள்ளே இருக்கிறத டீன் எடுத்துக்கோங்கன்னு வேற சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக டீன் எடுத்தீங்கன்னா மேலே என்ன வந்துடும், 1 தான் வரும். அப்போ கீழே என்ன போடலாம், டீன்னு போட முடியாதுங்களா. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ இன்டகிரேஷன் தான் பண்ண போகிறோம், 1/(x − √x) இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டுங்களா. இந்த நான் எக்ஸை எப்படி எழுத போகிறேன்னா, நல்லா கவனமாக பாருங்கள், 1/√x (√x)ன்னு எழுதலாமா, √x (√x) எக்ஸுங்களா, சரிங்களா, −√x (dx) இப்படி எழுதிக்கலாமா. இப்போ பாருங்கள், 2 √x(√x)க்கும் காமனாக என்ன இருக்குது, 1 √x(√x)ஐ எடுத்துக்கோங்க. அப்போ உள்ளே என்ன வரும், √x − 1 வருமா, இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டா. இப்போ இங்கே பாருங்களேன், ரூட் எக்ஸ் இந்த டேர்ம் இருக்கா, இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2√x வந்துருமா, ரைட்டுங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம், போட் √x − 1 = t எடுத்துக்கோங்க, கிளியராக கண்ணா, புரிஞ்சுங்களா. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 1√x(√x)ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, 1/2 √x, 1-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. நம்மகிட்ட என்ன இருக்குது, 1/√x இருக்கா, இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 1/√x (dx)க்கு பதிலாக நான் என்ன போடலாம், 2 × dt போடலாமா. இந்த வேல்யூஸை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்போ என்ன வந்துடும், மொதல் கீழே 1/(இதுக்கு இந்த டேர்ம் பதிலாக டீன் போடலாமா, அப்போ 1/(t) இன்டகிரேஷன் ஆஃப் 1/√x(dx)க்கு பதிலாக என்ன போடலாம், 2 × dt. இந்த 2-ஐ வெளியே கொண்டு போயிடலாமா, அப்போ 2 × இன்டகிரல் ஆஃப் 1/(t) × dt, சரிங்களா, 1/(t) × dt போடலாங்களா. வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் 1/(t)? 1/(t)னா log t, சரிங்களா. அப்போ என்ன வந்துடும், 2 இன்ட்டு
log of mod t போடணும் சரிங்களா, mod t plus c. What is the value of t? அப்ப 2 into log of square root of x minus 1 plus c. So this is the answer for question number 10 kana. ரொம்ப ஈஸியா இருக்கா புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் 11 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் 11 போட போறோம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 11 என்ன இருக்குன்னா, எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், சார் சொல்லி கொடுத்த மாதிரி தான். என்ன பண்ணுவீங்க, ரூட்டுக்குள்ள இருக்கிற டைமை நம்ம என்ன எடுத்துக்க போறோம், நம்ம என்னமா எடுத்துக்க போறோம், டீன்னு எடுத்துக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம் ரைட்டுங்களா. ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கனோ அதே பண்ணுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் x by root of x plus 4 into dx. Clear ஆகணா? இதில் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், புட் ரூட்டுக்குள்ளே இருக்கிறத x plus 4னு எடுத்துக்கோங்க. x plus 4 ஈக்குவல் டு டி. இப்போ இங்கே x இருக்குங்களா, எக்ஸையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ x is equal to t minus 4 போட்டுக்கலாமா? இந்த மைனஸ் 4 அந்த பக்கம் போச்சுன்னா டி மைனஸ் 4. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ x plus 4 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx, 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அப்போ dt ரைட்டுங்களா. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப், கவனமாக பாருங்கம்மா, எக்ஸுக்கு பதிலாக டி மைனஸ் 4 டிவைடட் பை கீழே இதுக்கு பதிலாக ரூட் டி இன்ட்டு டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி. கிளியருங்களா? அப்போ என்ன வந்துடும், இந்த ரூட் டி மேலே போச்சுன்னா என்ன வரும், டி மைனஸ் 4 டி பவர் மைனஸ் 1/2 போட்டுக்கலாமா, டி பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டிடின்னு போட்டுக்கலாமா. t பவர் மைனஸ் 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வந்துடும், t பவர் 1, இது t பவர் 1 இருக்கு, இன்ட்டு டி பவர் 1/2 சாரி மைனஸ் 1/2 மைனஸ் 4 இன்ட்டு டி பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டிடின்னு போடலாங்களா. அப்போ விச் இம்ப்ளைஸ் இன்டர்வல் ஓவர் டி பவர், மேலே ரெண்டுமே பவரில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், 1 மைனஸ் 1/2 மைனஸ் 4 இன்ட்டு டி பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டிடின்னு போடலாங்களா ரைட்டுங்களாம்மா. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க பாப்போம் என்ன வரும்னு. விச் இம்ப்ளைஸ் இன்டகிரல் ஓவர் டி பவர் 1 மைனஸ் 1/2 1/2 மைனஸ் 4 இன்ட்டு டி பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டிடின்னு போட்டுக்கலாங்களா. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க, டி பவர் 1/2 இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், டி பவர் 1/2 பிளஸ் 1 மைனஸ் 4 இன்ட்டு டி பவர் மைனஸ் 1/2 பிளஸ் 1 பிளஸ் சி. 1/2 பிளஸ் 1 பை 1/2 பிளஸ் 1 இங்கே மைனஸ் 1/2 பிளஸ் 1 என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. கிளியராக்கண்ணா? 1/2 பிளஸ் 1 என்ன 3/2ங்களா? விச் இம்ப்ளைஸ் டி பவர் 3/2 டிவைடட் பை 3/2 மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 1னா பிளஸ் 1, அப்போ டி பவர் 1/2 பை 1/2 பிளஸ் சி. விச் இம்ப்ளைஸ் இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 2 டி பவர் 3/2 பை 3 புரிஞ்சுங்களாம்மா. 2 t பவர் 3/2/3 மைனஸ் இந்த 2 மேலே போயிச்சுன்னா 4 2 8 ரைட்டுங்களா, 8 t பவர் 1/2 பிளஸ் சி. கிளியராக்கண்ணா? இப்போ இந்த டீக்கு பதிலாக என்ன போட போகிறோம், டீக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். விச் இம்ப்ளைஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் பவர் 3/2/3 புரிஞ்சுங்களா கண்ணா, மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் பவர் 1/2 plus c. So this is the answer for question number 11 kanna. So dear students, na anupra videos ungalku purinjirukum nambren, purinjirundichuna pudichirundichuna marandrama like pannunga, share pannunga, marakama subscribe panni support pannunga students. Thank you.